ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பள்ளியூத்து பக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால பண்டிகைக்கு நம்ம மாவிளக்கு கண்டிப்பாக செய்வோம். அந்த மாவிளக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக எப்படி மாவிளக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் மாவிளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் எப்படி மாவு இடித்து செய்கிறது அப்படிங்கிறதான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ரேஷன் அரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வேறு நல்ல மாவு அரிசியில் நீங்கள் செய்கிறதுனாலும் இதே ப்ரொசீஜர் தான் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு வெள்ளை கலர் துணி கீழே விரிச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று காட்டன் துணியாக நீங்கள் வந்து விரிச்சுக்கோங்க. அந்த துணி வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த துணியில் நம்ம உலர்த்தி வைக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் போதே நாம் வந்து இதை எடுத்து அரைச்சிடணும். இப்போ நீங்கள் நிறையா செய்கிறீங்க, நிறையா அரிசி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மிஷினில் அரைக்க கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி உலர்த்திட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்து விடுங்க மிஷினில் அரைக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா வரவரன்னு அரைச்சிருவாங்க. அப்போ மாவு வரவரன்னு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பாகு பதமாக காய்ச்சி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் காய காய பார்த்திங்க அப்படின்னா உதிர்ந்துக்கிட்டு வந்துடும், அந்த மாவு வந்து ஒரு ஷேப் வராது, அப்படியே பிளந்து பிளந்து நின்றுக்கும். அதனால் கொஞ்சம் அரிசியாக ஈரத்தன்மையோடு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து அதை இடித்து மாவு எடுத்துடணும். இப்போ பாருங்கள் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது, அரிசி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா சீக்கிரமாக உடனே மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிடணும். இப்போது நீங்கள் இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக போடுங்க, ஒட்டுக்காக நிறையா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வராது. அதனால் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் பாதி மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச உடனே நீங்கள் வந்து எடுத்து நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பராத்தோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பரோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு ஜல்லடையை வச்சு நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பராத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு ஜல்லடையை வச்சு அந்த மிக்சியில் அடித்த மாவை அந்த ஜல்லடையில் கொட்டி நம்ம ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கணும். இதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நரநரன்னு அது நிற்கும். நம்ம மறுபடியும் செஞ்சு நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அதில் நீங்கள் அதை கொட்டிட்டு நீங்கள் மறுபடியும் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த மாவை அரிசியை மேலே இருக்கக்கூடிய அந்த கொரோனா கொரோனையாக இருக்கிறத இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமோ அது வரைக்கும் நீங்கள் அடிச்சடிச்சு நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா மாவும் சளிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தட்டு அகலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாவை ரெண்டு விதமாக பிரித்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து சர்க்கரை போட்டது, இன்னொன்று வெல்லம் போட்டது. அதனால் அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இப்போது இதில் ஒரு கப் மாவை நான் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரைக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போது ஒரு கப் மாவை எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சர்க்கரையில் எப்படி செய்கிறது, வெள்ளையாக வரும் இல்லைங்களா மாவு, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. ஒரு கப் மாவுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையை நம்ம பாகு செய்யணும். அதுக்கு முன்னாடி நாம் ஏலக்காய் பவுடர் நம்ம சேர்த்துணும். பொதுவாகவே பாகில் தான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாகு வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். வேறு எதுவுமே நம்மளுக்கு வேறு ஏதாவது ஸ்வீட் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஐடியா தான், நீங்கள் ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது டைரெக்டாக இந்த மாவில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு பாகு வந்து தனியாக இருக்கும். அந்த பாகு மிஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ஒரு காஃபிக்கோ டீக்கோ நீங்கள் வந்து சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக அந்த பாகு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து கம்பி பாகு அந்த மாதிரிலாம் நம்ம காய்ச்ச போகிறது கிடையாது, சும்மா ஹீட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நீங்கள் வேறு இதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி தீர்த்துடலாம். இப்போ பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன கொஞ்சம் அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு கூட தண்ணி வேண்டியதில்லைங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க.
ஏன்னா நம்ம வந்து திக்காகிடுச்சு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் நம்ம பாகு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு நல்லா வராது. சும்மா ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து இறக்கிடணும். இப்போ அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி லைட்டாக வருது. இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கம்பி பதமாட்டம் ஆகிடும். இப்போது இதை கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மாவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இதை ஊற்றிக்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கோம், அதை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த பாகை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. ஏன்னா நிறையா ஊற்றிட்டிங்கன்னா குழக்குழன்னு போயிடும். நீங்கள் எப்பயுமே செய்யும்பொழுது கொஞ்சம் வரமாவு தனியாக வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா குழக்குழன்னு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வரமாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா சரியாக போயிடும். அதனால் பாகு மாவு ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. வேறு ஒரு தனி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் மாவு இருக்கிற பாத்திரத்தில் பாகு ஊற்றி பிசைஞ்சிங்கனாலும் பாகு ஜாஸ்தி போனாலும் பத்தலைனாலும் பிரச்சனை. பாகு இருக்கிற பாத்திரத்தில் மாவு போட்டு கலந்திங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து செய்யுங்க. ஏன்னா எதுக்காக இந்த அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம், தட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா பாகு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். நீங்கள் வந்து குறுகின பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறாது. இந்த மாதிரி வைக்கும்போது டக்குன்னு ஆறும், உங்களுக்கு பிசைகிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியிலே கலரி விடுங்க. ஏன்னா கை வச்சு உடனே நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த சக்கரைப்பாகு கூட பரவாயில்லைங்க. நீங்கள் வெள்ளைப்பாகு எடுக்கும்போது ரொம்பவே சூடாக இருக்கும். ரொம்ப பார்த்து பிசையணும். கை பொறுக்கிற சூடு வரும்பொழுது நீங்கள் அதை நல்லா கையில் வச்சு உருட்டுங்க. இப்போ பாருங்கள் இந்த பாகே போதுமான அளவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக குழக்குழன்னு இருக்குது. இப்போ இது மீதி இருக்கிற மாவை நம்ம பிசையும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரொம்ப வர வரன்னு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடுங்க, ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த பாகே இதுக்கு போதுமானது, கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அமுத்தி அமுத்தி கையில் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக எடுத்து தட்டி தட்டி பிசையணும். ஏன்னா அப்போ தான் அந்த விரிசல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் அப்புறமா எடுத்து தட்டி தட்டி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருண்டு வருது. இப்போது இதை நம்ம ரெண்டு பாகமாக நம்ம பிரிக்கணும். இப்போது ரெண்டாக நம்ம பிரித்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிசைகிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை நல்லா கையில் அமுத்தி அமுத்தி விட்டு அந்த தட்டில் வச்சு தட்டி 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 நீங்கள் வந்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விரிசல்லாம் இல்லாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் பிசைய பிசைய நம்மளுக்கு எப்படி ஷேப் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அந்த தட்டி தட்டி அந்த பிசைகிறதுல தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாகு இது எடுத்து ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக அது குழக்குழான்னு போயிடும். இது கரெக்டான பதம். நீங்கள் எடுத்து லைட்டாக அந்த கையில் பிசைகிறது தான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணி கொடுக்குமே. வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்க பிளேட்டில் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப்பு, உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி வேணுமா இல்லை வந்து ஓவல் மாதிரி வேணுமா, எந்த ஷேப்பில் நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி தட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து சூப்பரான ஷேப், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது எப்படி வந்து பாகு போட்டு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அதே போல் அந்த பிளேட்லேயே செய்ய போகிறேன். இப்போது ஒரு கப் மாவுக்கு நம்ம அரை கப் வந்து பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி சேர்த்தணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டுக்கடலையை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜழிச்சும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவை இதில் நான் வந்து கொட்டிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து பாகு செய்ய போகிறோம். வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அச்சு வெள்ளம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குண்டு வெள்ளம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் கப் வெள்ளம் சேர்த்துனீங்கன்னா போதும். இது அச்சு வெள்ளம் அப்படிங்கிறனால அரை கப் நம்ம சேர்த்தணும். ஏன்னா குண்டு வெள்ளத்தை விட அச்சு வெள்ளத்தில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லதுங்க. குண்டு வெள்ளம் சேர்த்துனீங்கன்னா வாயில் கொஞ்சம் இந்த புண்ணு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அச்சு வெள்ளம் சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணியாச்சு. அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் இதில் வந்து போட்டுருங்க. இப்போ பாகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே கடாயில் நான் வந்து அந்த வெள்ளத்தை சேர்த்துருக்கேன். இதுக்கும் ஒரு 1/4 டம்ளர் அதாவது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா திக்காக வந்து பாகு காய்ச்சணும். நீங்கள் வந்து பாகு திக்காகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பி பதம் ஆகிடும், கெட்டியாக போயிடும். ஏன்னா நம்ம கடலை பருப்பி இதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரையாக அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அதனால் இந்த மாவில் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்காது.
லைட்டாக இது எல்லாமே கரையிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் போட்ட வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வருது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இது மட்டும் கரையிட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை எடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம பிசையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகை இதில் ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி பாகு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க, இந்த பாகு கையில் பட்டுச்சுன்னா ரொம்பவே இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து கரண்டியிலேயே கொஞ்சம் நேரம் கலக்கி விடுங்க, கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கை வைங்க. அந்த இது கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, இது ரொம்ப வந்து உங்களுக்கு உடனே ஹீட் படும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இதையே இப்போ பாருங்கள் அதே போல் தான் நல்லா சேர்த்து சேர்த்து உருண்டை பண்ணி பிசைங்க. எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா கை வைக்கிறதே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாகு இதுக்கு கரெக்டான இதில் இருந்துச்சு, மிச்சமே ஆகலை, ஃபுல்லாகவே எல்லாமே ஊற்றிட்டேன். நல்லா சேர்த்து உருண்டை பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அதே போல் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்கள் ரெண்டு இதாக பிரித்தாச்சு. இப்போ எதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம மாவிளக்கு செய்யும் பொழுது ஒரு சின்ன ஒரு கொழக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சு வைப்போம், ஏன்னா அது வந்து சாமிக்கு அங்கே எடுத்துக்குவாங்க. அதுக்காக இந்த கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வைக்கிறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உங்கள் கையிலேயே உள்ளங்கையிலேயே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து உங்கள் விரலில் வச்சு அமுத்துனீங்கன்னா போதும், அது ஒரு சின்ன கொழக்கட்டை மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது தனியாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் தட்டி தட்டி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த தட்டி தட்டி பிசையும் போது லைட்டாக கொஞ்சம் வெடிப்பு வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அதை வந்து தட்டி தட்டி பிசைங்க, உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இதுலேயே நீங்கள் கரெக்டாக வருதுன்னா அப்படியே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து நெய் எதுவும் விடலை, அப்படியே தான் நான் பிசைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே விளக்கு போடுறதுக்காக ஒரு விரலை வச்சு மட்டும் புளி பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக சின்னதாக பஞ்சு எடுத்து அதில் ஒரு பூத்திரி மாதிரி போட்டு நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வச்ச ரெண்டு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சை நல்லா விரித்து விட்டுட்டு மேலே லைட்டாக தூக்கி விட்டு அதில் லைட்டாக கையில் நெய் தொட்டுட்டு நீங்கள் வந்து அதை உருட்டி விட்டுக்கோங்க. அது திரி மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அந்த நெய்யை லைட்டாக பாருங்கள் தொட்டு அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க, திரி மாதிரி ஆகிடும். இது அப்படியே வந்து நீங்கள் அந்த குழிக்குள்ளே வச்சுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு அழகாக அந்த பூத்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, விளக்கு பற்ற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நீட்டமாக திரி போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அது ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி கருப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு கருகின வாசமும் மாவில் வராது. அவ்வளோதான் நம்மளுடைய மாவிளக்கு மாவு எவ்வளோ அழகாக ரெடியாயிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பாய்.